அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சரஸ்வதி நான் ஸ்ரீ ஜி கே ஜெயின் மேல்நிலை பள்ளியில தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் இன்றைக்கு நாம 12ஆம் வகுப்புக்கான செய்யுள் பகுதியை தான் பார்க்க போறோம் நம்மளுடைய செய்யுள் பகுதி எதுனா புறநா நூறு இந்த புறநா நூற்றின் ஆசிரியர் யார்னா ஔவையார் ஔவையார் பாடிய ஒரு பாடல் தான் நமக்கு இங்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது சிற்றரசனான அதியமான் நெடுமான் அஞ்சி பரிசில் தராமல் காலம் நீட்டித்த போது ஔவையார் பாடிய ஒரு பாடல் தான் நமக்கு இங்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ புறநா நூற்றுக்கான நூறு குறிப்பை நாம பார்க்கலாம் இந்த புறநா நூறு என்பது எட்டு தொகை நூல்களில் ஒன்றுதான் எதுனா புறநா நூறு புறப்பொருள் பற்றிய பாடல்களை கொண்டதுதான் எதுனா புறநா நூறு அதாவது புறம் எனவும் புறப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது புறம் எனவும் புறப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது அதாவது இந்த புறநா நூறு தமிழரின் போர் வீரம் நாகரீகம் பண்பாடு போன்ற நெறிகளை வந்து இந்த புறநா நூறு நமக்கு எடுத்துரைக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அதியமான் நெடுமான் அஞ்சி நம்ம பார்க்கும்போது இந்த அதியமானிடம் நட்பு பாராட்டிய ஔவை தான் நட்பு பாராட்டியவர் யாருன்னா ஔவையார் அந்த அதியமான் நெடுமான் அஞ்சிக்காகவே ஔவையார் வந்து தூது சென்றார் அது மட்டுமல்லாம அரசவை புலவராகவும் விளங்கி அரும்பணி ஆற்றியவர் தான் யாருன்னா ஔவையாருடைய தன்மை ஔவையார் எந்தெந்த நூல்கள்ல எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் சொல்லி நம்ம பார்க்கலாம் அகலா நூறுல நான்கு பாடல்களும் குறுந்தொகையில 15 பாடலும் நற்றினையில 7 பாடலும் புறநா நூறுல 33 பாடலும் சொல்ல மொத்தம் 59 பாடல்களை வந்து ஔவையார் நமக்கு பாடியுள்ளார் இதுல புறநா நூறுல ஔவையார் பாடிய ஒரு பாடல் தான் நமக்கு இங்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது நம்ம பார்க்கும் போது வாழ்வின் அணியாக நமக்கு விளங்குவதுதான் எதுனா கல்வி வாழ்வின் அணியாக விளங்குவதுதான் எதுனா கல்வி கற்றவர் வந்து எத்திசையில் சென்றாலும் சிறந்து விளங்குவர் அதாவது தனக்கு வந்து தாழ்வு நிலை வரினும் வந்து கலங்காத இந்த உலகத்தையே சொந்தமாக்கி கொள்ளும் தன்மை உடையவர் தான் யாருன்னா கற்றோருடைய நிலையா சொல்றாங்க அப்படி எல்லா புகழும் உடைய கற்றோருடைய செம்மாப்பு பற்றிய கவிதை தான் நமக்கு இங்கு பாடப்பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது நம்முடைய பாடப்பகுதியில திணை என்பது எதுனா பாடான் திணை பாடான் திணை என்பது பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை பாடப்படும் ஆண் மகனுடைய ஒழுகல் ஆறுகளை கூறுவதுதான் எதுனா பாடான் திணையினுடைய தன்மை துறை நம்ம பார்க்கும் போது பரிசில் துறை இப்போ நம்ம பாடல பார்க்கலாம் வாயிலோயே வாயிலோயே வள்ளியோ செவி முதல் பயங்க மொழி வித்தி தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடைய உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலார்க்கு அடையா வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன் கொள் என் அரியலன் கொள் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினேன் கலனை சுருக்கினேன் கலப்பை மரங்கோல் தச்சன் கைவல் சிரா மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செலினும் அத்திசை சோரே என்று கற்றவருடைய நிலையாக வந்து யார் சொல்றாங்கன்னா ஔவையார் இதுதான் பாடல் இப்ப பாடலுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் வாயிலோயே வாயிலோயே வாயிலோனா என்ன வாயில் காவலனே வாயில் காவலனே சொல்லியிருக்காங்க எங்களை போன்ற புலவர்களின் வாழ்நிலையானது வாழும் நிலையானது எங்களை போன்ற புலவர்களின் வாழ்நிலையானது வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தி வித்தினா விதைத்து வள்ளியோர் என்பது யாரு சொல்றாங்கன்னா வள்ளல்கள் அப்படிப்பட்ட வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தி வள்ளல்களை நாடி வள்ளல்களை நாடி அவர்கள் செவி முதல் வள்ளல்களை நாடி சென்று அவர்களுடைய செவி அறிவார்ந்த சொற்களை எடுத்து கூறி அறிவார்ந்த சொற்களை எடுத்து கூறி உள்ளியது முடிக்கும் உரனுடைய உள்ளத்து எண்ணியதை முடிக்கும் வலிமை உடையதுதான் எதுனா எங்களுடைய தன்மைன்னு சொல்லி சொல்றாங்க அதாவது வள்ளல்களை அணுகி அவர்கள் செவியில வந்து என்னன்னா அறிவார்ந்த சொற்களை எடுத்து கூறும் எடுத்து கூறி எங்களுடைய எண்ணத்தை முடிக்கும் வலி மன வலிமை உடையதுன்னு சொல்றாங்க அது மட்டுமல்லாமல் வரிசைக்கு வருந்து இப்பரிசில் வாழ்க்கை
பரிசளிக்கவேண்டுமே வருந்தும் தன்மை கொண்டதா எதுனா இந்த வாழ்க்கையினுடைய தன்மையா யார் சொல்றாங்கன்னா ஔவையார் சொல்றாங்க பரிசலார்க்கு அடையா வாயிலோரிய அப்படிப்பட்ட எங்களை போன்றவருக்கு வாயில் கதவை வாயிலை அடைக்காத காவலனே கடுமான் தோன்ற நெடுமான் அஞ்சி கடுமான் என்ன சொல்லிக்காங்கன்னா அதாவது விரைந்து ஓடும் குதிரை உடைய நெடுமான் அஞ்சி நெடுமான் அதியமான் நெடுமான் அஞ்சியினுடைய தன் அரியலன் கொள் என் அரியலன் கொள் அவனுடைய தகுதியே அறியேனே அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா ஔவையார் சொல்றாங்க அதாவது அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்ததன இந்த உலகத்துல அறிவும் புகழும் உடையவர்கள் இந்த உலகத்துல இன்னும் மாய்ந்திடவில்லை வருந்தலை உலகமும் அன்றே இந்த உலகமும் வெற்றிடமாகவில்லைன்னு சொல்லி சொல்றாங்க அதனால் காவினை கலனே என்னுடைய யாழினை நான் என்ன பண்ண எடுத்துக்கொண்டேன் சுருக்கினேன் கலப்பையே கருவி பையையும் சுருக்கி கொண்டேன் என்னுடைய யாழினை எடுத்துக்கொண்டேன் என்னுடைய கருவி பையையும் நான் சுருக்கி கொண்டேன் மரங்கொள் தச்சன் கைவள் சிறார் அதாவது மரம் வெட்டும் தொழிலையுடைய தச்சனுடைய சிறுவர்கள் அதாவது சீரார் என்ன சொல்லிக்காங்கன்னா அவருடைய பிள்ளைகள் வந்து என்ன கோடாரியுடன் மழுவுடை காட்டகத்து அற்றே அந்த பிள்ளைகள் வந்து கோடாரியுடன் வந்து காட்டிற்கு சென்று காட்டுக்கு போறாங்க ஆனா அந்த காட்டுல அவர்கள் வெட்டுவதற்கு எது கிடைக்கும் ஒரு மரம் கூட கிடைக்காமலா போகும் அவர்களுக்கும் எது கிடைக்குமா ஒரு வெட்டுவதற்கு மரம் என்பது கிடைக்கும் அற்றே அது போல எத்திசை செலினும் அத்திசை சோறே அப்படிப்பட்ட கைத்தொழில் வல்ல எங்களுக்கு நாங்கள் எத்தனை எந்த திசையில சென்றாலும் எங்களுக்கு எது கிட்டும்னா தவறாமல் உணவு என்பது கிட்டும் சொல்லி யார் சொல்றாங்கன்னா ஔவையார் சொல்றாங்க அதாவது அதிகமா நெடுமான் அஞ்சு என்ன பண்றாங்கன்னா பரிசல் தராமல் காலம் நீட்டித்த போதுதான் ஔவையார் பாடிய பாடல் தான் நமக்கு இங்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ இந்த பாடப்பகுதியிலிருந்து நமக்கு கேட்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினா இரண்டு மதிப்பெண் வினான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு என்ன சொல்லிருக்க புறநானூறு நூற்குறிப்பு வரைகள் சொல்லி கண்டிப்பா நமக்கு வந்து புறநானூற்றுக்கான நூற்குறிப்பு நமக்கு கேட்கலாம் இல்லைன்னா இந்த பாடப்பகுதியில கேட்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினா ஒரு மதிப்பெண் வினா நாம் கேட்கும் போது இலக்கண குறிப்புல வயங்கு மொழி பயன்மொழி கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அறிவும் புகழும் ஏற்கனவே நம்ம இலக்கண குறிப்பு பார்த்திருக்கோம் பயங்கு தொழில் மொழி என்பது பெயர் சொன்ன பார்த்திருக்கோம் அப்ப இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையில் முக்காலங்களும் மறைந்து வந்தால் அது என்ன தொகைனா வினை தொகையினுடைய தன்மை பயங்கு என்பது செயல் இவ்வாறு இரண்டு சொற்களுக்கும் இடையில் முக்காலங்களும் நாம் மறைந்து வந்தால் அது என்ன தொகைனா வினை தொகை அடுத்து அறிவும் புகழும் இங்க வந்து இரண்டு பெயர் சொல் இந்த இரண்டு பெயர் சொற்கு பார்க்கும் போது அறிவும் என்னும் நமக்கு வந்து வந்து வெளிப்படையா வந்த காரணத்தினால இத நம்ம என்ன சொல்றோம்னா எண்ணும்மை வெளிப்படையா இந்த வந்து வந்த காரணத்தினால இது எதுனா எண்ணும்மை அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது புணர்ச்சி விதி நம்ம கேட்கலாம் புணர்ச்சி விதி நம்ம பார்க்கும் போது எத்திசை எத்திசை பிரிக்கும் போது ஏ கூட்டல் திசை நம்ம என்ன பார்த்திருக்கோம் ஏ கூட்டல் திசை அப்ப இங்க என்ன விதி வந்திருக்கோம் நான் என்ன சொல்லிருக்கேன் இயல்பினும் விதியினும் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காச தப்ப மிகும் இந்த விதி நம்ம பார்த்திருக்கோம் இதுல பார்க்கும் போது ஏ கூட்டல் திசை நான் பிரிச்சுட்டேன் இயல்பினும் விதியின் நின்ற உயிருக்கு முன்னாடி நிலைமொழியுடைய முதல் எழுத்து நிலைமொழியினுடைய எழுத்தானது உயிர் எழுத்தா இருந்து வருமொழியினுடைய முதல் எழுத்து இந்த காச தப்ப இந்த நான்கு எழுத்துக்குள்ள ஓர் எழுத்தாக இருந்தா அங்க நமக்கு வந்து உயிர் முன் காசா தாப்பா மிகும் என்னும் விதியின்படி
திசை என நமக்கு புணரும். இதுதான் இந்த பாடப்பகுதியில இருந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு மதிப்பெண், இரண்டு மதிப்பெண் வினா, அதுக்கப்புறம் புறநானூறு நூற்குறிப்பு நமக்கு கேட்பாங்க. நன்றி.